ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் லிட்டில் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து மசாலா மிக்சர் எப்படி பண்றதுன்னு பார்க்கணும். மிக்சர் இருக்கும் நம்ம வீட்டில் பண்ணினது, பட் நம்ம கடையிலேருந்து சிலப்போ வந்து மசாலா மிக்சர் வாங்கிட்டு வந்து அவன் வந்து கடைக்காரன் வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு பண்ணுவான். அதை நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம். கடையிலேருந்து வாங்கிறது அத்தனை ஹைஜீனிக் கிடையாது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு அப்படி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், அது மாதிரி சாப்பிட செட்பட்டாவா கொஞ்சம் கார சாரமாக சாப்பிட இஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் இந்த முட்டை பொரி இருக்குல்ல, இந்த பொரி இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கிறது, இவ்வளோ எடுத்துக்கிறது, ஒரு கப் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு இதை எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு இதை நமக்கு பிடிச்ச எண்ணெய் எதுவோ அதை கொஞ்சம் எடுத்து இப்படி போட்டுக்கிறது. அப்புறம் கேஸ் ஆன் பண்ணிட்டு இதை நம்ம லேசாக வறுத்துக்கிறது. இந்த வறுக்கும் போதே இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயம் இதை போட்டு இது நல்லா இது எப்படி வறுத்துக்கணும். இது வந்து வறுத்து கரகரன்னு தான் இருக்கு, பட் ஆனாலும் நம்ம இதை வந்து ஒரு எல்லோயிஷ் கலர் கொடுக்கணும்ல இருக்கு, அதுக்கு வேண்டி இப்படி லேசாக வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டாச்சு. நம்ம கேஸை ரொம்ப மீடியமில் வச்சுடல அப்போ. அப்புறம் அப்போ நம்ம வீட்டில் பண்ணியிருப்போம் இல்லையா மிக்சர், அந்த மிக்சரை இதில் போட்டு விடுறது. தீபாவளிக்கு இந்த மாதிரிலாம் பண்ண மிக்சர் இருக்கும்ல, அந்த மிக்சரை இதில் போட்டு விடுறது. நல்லா இறக்கிக்கிறது. இதில் நம்ம வந்து நல்லா பொடிய நறுக்கி வச்ச வெங்காயத்தூள் போட்டுக்கிறது. கொஞ்சோண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இருக்கு, அதையும் போட்டுட்டேன். கொத்தமல்லி தழை நிறையா பொடிய நறுக்கி போட்டுட்டேன். இல்லாமல் வாசனையாக வருது அப்படியே மசாலா மிக்சர் வாசனை. இதில் வந்து ஆட்டிலேயே பண்ணி வச்ச கொத்தமல்லி சட்னி மாதிரி இருக்கு, இதே நம்ம போட்டுக்கலாம். இதுதான் வந்து நார்த் இந்தியாவிலலாம் பேல் பொரின்னு சொல்லி கொடுப்பா. இதில் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு மூணு ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதுலேருந்து இத்திரோண்டு எல்லாமே என்ஹான்ஸாக வறுத்துக்க வேண்டி, அப்போ தான் நம்ம போட்ட புளிப்பு எல்லாம் சேர்ந்து வறுத்துக்கு கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இதை ரெடியாக எடுத்து இப்போ வந்து கடையில் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலா மிக்ஸ் ரெடி ஆயிடுத்து. ரொம்பவே ஈஸி, சீக்கிரமாக பண்ணிவிடலாம். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு கோன்ல போட்டு நம்ம கொடுத்தோம்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கொரோனா டைத்துல வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் கூட சந்திக்கும் வரை பாய் பாய்.